சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, ஹெட்லைன்ஸ் டிவியில் சனி பயிற்சி விழா நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சனி பகவான் தனுசு ராசி உத்திராடம் ஒன்னாம் பாதத்திலிருந்து மகர ராசி உத்திராடம் இரண்டாம் பாதத்திற்கு பயிற்சி ஆகிறார். சனி கொடுத்தால் யார் தடுப்பார் என்பதை போல அந்த மிகப்பெரிய கிரகமான அந்த சனி பகவான் எந்தெந்த ராசியில் எந்தெந்த நட்சத்திரத்திற்கு உயர்வை தரப்போகிறார், சில பாதகங்களை தரப்போகிறார் என்பதை நமக்கு பலன்கள் பரிகாரங்களாக நமக்கு விளக்க இருக்கிறார் திரு ஜோஷியர் தாம்பரம் ஈசனேசன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கிறது, மக்களுக்கு சில நல்ல பரிகாரங்களையும் பலன்களையும் சொல்ல இருக்கிறார். அவரோடு வாருங்கள், நாம் பேசுவோம். வணக்கம் திரு ஈசனேசன் அவர்களே. சனி பகவானின் இந்த 12 ராசிகள் இருக்கிறது அல்லவா, மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம், இந்த ஒவ்வொரு ராசிகளுக்கும் பலன்களை சொல்ல இருக்கிறார். பொதுவாக சனி பகவான் அவர் எப்படி காரத்துவம் என்னென்ன செய்வார் என்பதை விளக்குங்கள். நிச்சயமாக எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகாசமே சுந்தரேச பெருமானுடைய திருவடிகளை வணங்கி, எல்லாம் வல்ல விநாயக பெருமானுடைய மலரடிகளையும் என்னுடைய குருநாதரையும் என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து அருள் செய்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர் அனைவருக்கும் முதல் என்னுடைய நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க கேட்டதை போல ஆதித்யாதி நவகிரகங்களை மிகவும் வலிமையான கிரகம் சனி கிரகம். வருஷத்துல எத்தனை பெயர்ச்சிகள் வந்தாலும், குரு பெயர்ச்சி ராகுகேது பெயர்ச்சி இப்படி எத்தனை பெயர்ச்சிகள் வந்தாலுமே கூட இந்த சனி பெயர்ச்சி அப்படின்னு சொல்கின்ற பொழுது மக்களுக்கு தேவையில்லாத மனசுல ஒரு அச்சம் அது தேவையில்லாத ஒரு பயம் ஏற்படுது. இந்த சனி பெயர்ச்சியால நம்ம இந்த ராசிக்கு எப்படி இருக்கும், எங்களோட ராசிக்கு எப்படி இருக்கும், கணவனுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், குடும்பம் எப்படி இருக்கும், வறுமை நீங்குமா, அந்த மாதிரி நிறைய கேள்விகள் நமக்கு இயற்கையாகவே தோன்றுகிறது. திருநள்ளாறு சனி பெயர்ச்சி என்று சொல்லக்கூடிய வாக்கிய பஞ்சாங்கத்தின் பிரகாரம் இன்றைய தினம் அதிகாலை 5:22 பெயர்ச்சி ஆகிறார். இப்போ இதிலே ஒரு பெரிய கன்ஃபியூஷன், 2020 நமக்கு ஏன் இந்த மாதிரி மறக்க முடியாத நிறைய குழப்பங்கள் நிறைந்த ஆண்டாக அமைந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அது முதல் காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த சனி பகவானால் வந்த குழப்பம்தான். சனி பகவான் பெயர்ச்சி ஆயிட்டார் ஆனா ஆகல அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை இருந்தது. திருக்கணித பிரகாரம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஆயிட்டாலுமே கூட இப்பொழுதுதான் வாக்கிய பஞ்சாங்கத்தின் பிரகாரம் சனி பகவான் பெயர்ச்சி அடைகிறார். ஸோ இந்த ஒன் இயர் லாஸ்ட் ஒன் இயர் நமக்கு எந்தெந்த கொரோனா போன்ற பல குழப்பங்கள் ஏற்படுவதற்கு இந்த கிரகம் தான் காரணமாக அமைந்தது. சரி, ஓகே, இப்போ நம்ம சனி பெயர்ச்சிக்கு வந்திருக்கிறோம். 12 ராசிகளுக்கும் எப்படி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நாம பார்த்துருவோம். அதே போல இந்த இன்றைய தினம் நம்முடைய ஆலயத்தில் உங்கள் வாராகி ஈசனேசன் சார்பாக 12 ராசிகளுக்குமான சனி பெயர்ச்சி பரிகார பிராயச்சித்த பூஜை மற்றும் சங்கல்பம் பரிகார ஹோமம் நடைபெற இருக்கின்றது. இதை தொடங்குவதற்கு முன்னதாக விருச்சிக ராசி அன்பர்களின் பலாபலன்கள், அவர்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்க போகிறது என்பதை சுவாமிகள் விவரிப்பார். சிவாய நம. அடுத்ததாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு, விருச்சிக ராசி அன்பர்களே, நீண்ட நெடுங்காலமாக கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, என்னால வந்து விருச்சகராசி அன்பர்களையும் வந்து உணர முடியுது. அவங்களுடைய இடர்பாடுகள் எப்படி இருக்கும், அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கறது என்னால வந்து புரிஞ்சிக்க முடியுது. இப்போ விருச்சகராசி அன்பர்களுக்கு உண்மையிலேயே நல்லது நடக்க வேண்டும் அப்படின்னு யார் வேண்டாங்களோ இல்லையோ நிச்சயமா நான் வேண்டுவேன். காரணம் என்னன்னா, தொடர்ந்து என்னை சந்திக்கக்கூடிய நிறைய அன்பர்கள் என்னை நோக்கி வரக்கூடிய கேள்விகள் எல்லாமே விருச்சகராசி சம்பந்தப்பட்டதாகவே வருகிறது. அப்படிப்பட்ட அந்த விருச்சகராசி நேயர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி நன்மையை செய்யும். என்னதான் உங்களுக்கு விருச்சகராசியில கேது பகவான் இருந்தாலுமே கூட கவலை வேண்டாம், நிச்சயமாக இந்த சனி பெயர்ச்சியால் உங்களுக்கு பல நன்மைகள் நடக்க இருக்கின்றது. உங்களுக்கு இது நாள் வரையில் நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு நல்ல ஒரு பலன், நல்ல பேரு, நல்ல பேர் புகழ், வருமானம், தொழில வளர்ச்சி இது எல்லாமே கூட இந்த முறை உங்களுக்கு நடக்க இருக்கின்றது. விருச்சகராசி நேயர்களே, விருச்சிகராசி என்பர்களே, இன்ன விஷயங்கள்
எங்களுக்கு நடக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்கள் உங்கள் பெயர் கோத்திரம் ராசி நட்சத்திரத்தை சொல்லி மனதால் சங்கல்பம் செய்து கொள்ளுங்கள். மேஷ ராசி அன்பர்களா நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. செவ்வாய் பகவான் மேஷ ராசி மற்றும் விருச்சிக ராசி மேஷ ராசி மற்றும் விருச்சிக ராசி அன்பர்களா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த இரண்டு ராசி அன்பர்களுக்கும் நான் ஏற்கனவே சொன்னது போல மேஷ ராசி அன்பர்களுக்கு மிக கடுமையான காலங்களாக இருந்திருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 7-8 வருஷமாவே ப்ராப்ளம் இருந்திருக்கும். இவருடைய குறைகள் நிவர்த்தியாகணுங்கிறதுக்காக தான் இந்த ஹோமம் மேஷ ராசி அன்பர்களுக்காகவும் விருச்சிக ராசி அன்பர்களுக்காகவும். ஓம் தரணி கர்ப்பசங்காசம் இது எடுத்துக்கலாம், துவரை எடுத்துக்கலாம். தரணி கர்ப்பசங்காசம் சூரியாய நமஹ. ஓம் சூரியாய நமஹ. ஓம் சூரியாய நமஹ. ஓம் சூரியாய நமஹ. ஓம் சூரியாய நமஹ. சூரிய அதிபதயே அக்னயே நமஹ. ருத்ராய நமஹ. அதிதேவதா பிரத்யதி தேவதா சகிதாய சாயாம் சுவர்ச்சலாம்பாம் அம்பா சமீதே சூரிய நாராயண மூர்த்தயே நமோ நமஹ. Thank you.
சமுத்திரா ஆப், நம்பர் ஒன் தமிழ் வீடியோ ஆப், ஆன்மீகம், தினசரி ராசி பலன், மாதாந்திர பலன், கிரக பயிற்சி பலன்கள், செய்தி, கல்வி, சினிமா, மருத்துவம், அழகு குறிப்புகள், அரசியல், தொழில் மற்றும் விவசாயம் சார்ந்த அனைத்து வீடியோக்களையும் உடனுக்குடன் பார்க்க டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. சமுத்திரா ஆப்.